ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வறுத்து அரைச்ச மண்சட்டி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து மீன் வந்து முள்ளில்லாத மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். கறிமீன்னு சொல்லுவாங்க, அது ஒரு கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15, சின்ன வெங்காயம் 4, தக்காளி பழுத்த தக்காளி, தேங்காய் 4 சில்லு, புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு மல்லி இலை, மல்லி விதை வந்து ஒரு 3 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துடலாம். 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நல்லா வறுத்துருங்க, நல்லா வாசம் வரும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த 4 தக்காளி, 4 சில்லு தேங்காய் சில்லு, 1 பல்லாரி வெங்காயம் சின்னது, அதையும் அறுத்து போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம புளியுக்கு அரைச்சி ஒரு சைடு ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அந்த புளி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சட்டி எடுத்துருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்கு. நம்ம மஞ்சட்டி அடுப்பில் வச்சு நம்ம வந்து விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டால் கசக்கும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த புளிக்கரைசலையும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் மிதங்கி வரணும் மேலே. பாருங்கள், இப்போ கொதிச்சிட்ருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீன் போட்டாச்சுங்க. மீன் போட்டு நம்ம மூடி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.